கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த வழி வேணும்னு தெரியும். அவன் அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ரா பகல் கண்ணு முழிச்சு அவன் கண்ணெல்லாம் பார்த்தியாப்பா, அவ்வளோ செவந்து போயிருக்கு. ஏன்னா அவன் பொண்ணு படிக்கணுன்றதுக்காகப்பா. அதை தயவு செஞ்சு அது வாழ்க்கையை கெடுத்துறாதுப்பா. அப்பா தம்பி. ஏன்ப்பா? வாப்பா சொல்லுப்பா. வாப்பா எனக்கு வெளில வேலை இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் பேசுப்பா. இங்கே வாப்பா. என்ன உனக்கு எப்போ பாரு ஏதாவது கூப்பிட்டு ஏதாவது பேசிட்டு கிடப்பணி? நான் அதே ஒன்று பேசணும்னு நினச்சேன்ப்பா. என்ன பேச வேண்டியதானே? அதனால் பேச முடியல. ஏன் அம்மா இருந்தேன்னாப்பா? ஒன்றும் இல்லைப்பா. சீக்கிரம் சொல்லு, நான் போனோம். நான் உன்னை படிக்க வைக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. ஐயையே, எப்போ பாரு படிக்க வச்சா இது பண்ண அது பண்ண. இருப்பா இருப்பா. அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன்பட்டு அவ்வளோ இது படிக்க வச்சேன்ப்பா. சரி, இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு முனுசாமி வந்து சொல்லிட்டு போனான். அதை கேட்டதுலேருந்து என் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா. யார் முனுசாமியா? அவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காத. இல்லைப்பா, அவன் சொல்கிறதான்ப்பா பேசுவான், இல்லைனா போயிலாம் அவன் பேச மாட்டான்ப்பா. நான் சொல்கிறத கேளுப்பா. என்ன என்ன சொல்ல என்ன சொன்னான்? நீ வந்துட்டு அந்த பிள்ளைய லவ் பண்ணுறதான் அவன் வந்து சொல்லிட்டு போனான்ப்பா. தயவு செஞ்சு அந்த பொண்ணை லவ் பண்ணாதப்பா. என்ன ஏன் லவ் பண்ணக்கூடாது? என்ன வசதி இல்லை பார்க்குறியா? வசதிக்காக இல்லை இல்லை. முனுசாமி சொன்னான், ஏதாவது உன்ட்ட அள்ளி போட்டவன். அப்படிலாம் இல்லைப்பா. அது வந்து நல்லா படிக்கிற பிள்ளைப்பா. அது ஏதாவது படிச்சுனாச்சும் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப், ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு ஏதாவது ஒன்றத்தில் படித்து ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறிடுப்பா. அந்த வாழ்க்கையை வந்து நீ தடை பண்ணுற மாதிரி என்னைக்கும் பண்ணாதப்பா. நம்ம குடும்பத்துக்கு அது வந்துட்டு செட் ஆகாதுப்பா. ஏன்னா கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த வழி வேணும்னு தெரியும். அவன் அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ரா பகல் கண்ணு முழிச்சு அவன் கண்ணெல்லாம் பார்த்தியாப்பா, அவ்வளோ செவந்து போயிருக்கு. ஏன்னா அவன் பொண்ணு படிக்கணுன்றதுக்காகப்பா. அதை தயவு செஞ்சு அது வாழ்க்கையை கெடுத்துறாதப்பா. நீ லவ் பண்ணுறன்ட்டு பேசிட்டு போயிடுவேன், ஆனால் அந்த பிள்ளையும் கெட்டு போய் நீயும் கெட்டு போய் உன் வாழ்க்கையும் அழிச்சு அது வாழ்க்கையும் அழிச்சிடாதப்பா. தயவு செஞ்சு உன்னை வந்துட்டு நான் உன்ட்ட இதை வந்துட்டு நான் இது வரைக்கும் செஞ்சதுக்கு ஒரு கூலியாக தான்ப்பா கேட்குறேன். கொடுப்பா, கையை கொடுப்பா. இதை மட்டும் தயவு செஞ்சு கையை கொடுப்பா. நான் பண்ணலப்பா. நீ எனக்கு இது வரைக்கும் கூட எனக்கு உண்மையாலுமே இந்த மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கு உண்மையாலுமே இது வரைக்கும் கூட இந்த மாதிரிலாம் தோணலை. நான் சொல்கிறத கேளுப்பா, எனக்கு இந்த மாதிரிலாம் தோணலை. ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்ன பாரு, செருப்பால் அடித்த மாதிரி இருந்ததுப்பா. அதை போய் படிக்கிற பிள்ளைய வீணாக்காத சொன்ன பாருப்பா, உண்மையாலுமே செத்துட்டேன். நான் அது வாழ்க்கையில் இனிமேல் குறுக்கெல்லாம் போக மாட்டேன். அதை நல்லா படிக்கட்டும், தப்பு இல்லை. என்னால் தான் அது வீணாக போகுதுனாக்க கண்டிப்பாக அதை நான் எனக்கு தேவையில்லைப்பா. அப்படிப்பட்ட லவ்வே தேவையில்லை. அதை நான் லவ்வும் பண்ணலை. அதை நான் இல்லை, நான் அதை படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஒரு இதோ முயற்சியோ அதை நான் இனிமேல் கை வைக்கப்பா. ஓகேவா? நான் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாழ்க்கையில் நான் உள்ளே கூட போக மாட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி என்கிட்ட பேசுனது கிடையாது. ஆனால் நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன்ப்பா. கொடுப்பா. இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கப்பா. நானும் லூசுப்பா, நிறைய பேர் இந்த மாதிரி தான்ப்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையாலுமே அது படிப்பை நான் தான் கெடுத்துருக்கேன் நாட்டுக்கு. அது நல்லா படித்த போல தான் என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கு, மார்க்கு கம்மியாகலாம் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ கூட எனக்கு தோணலை. எனக்கு இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் தப்பா தோணுது. இல்லை சொன்னாலும் இதை நினைஞ்சிக்கிற மாதிரி இருக்கும்போது எனக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்குது. உடுப்பா பார்த்துலாம்ப்பா. என்னப்பா கஷ்டப்பட்டுன்றது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பெருமை தான். அந்த பொண்ணை நம்ம படிக்க வைப்போம்ப்பா. என்னப்பா வாப்பா, உடுப்பா. முன்னாடியே சொல்லியிருக்கலாம். நான் வரேன்ப்பா, அங்கே ஒரு சின்ன வேலை, அப்போ முடிச்சுடுவாங்க. நீ எதுவும் நினைக்காத, நீ போய் சாப்பிடு போ. நான் பார்த்துக்கலாம் விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிய வேணாம்ப்பா, அதெல்லாம் தெரிய வேணாம். எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம். சரிப்பா.